நேம் சந்திரசேகரன் நான் நியூ இந்தியா அஷூரன்ஸில் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் சக்தி அகாடமியில் ஜாயின் பண்ணி ஒரு 3 மந்தில் எனக்கு நியூ இந்தியா அஷூரன்ஸில் போஸ்டிங் கிடச்சிச்சு இது மட்டும் இல்லை நான் இங்கே ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 12 எக்ஸாம் கிளியர் பண்ண வரிசையாக அதில் நான் இந்த நியூ இந்தியா அஷூரன்ஸ் போனது சூஸ் பண்ணி போனேன் ஏன் அப்படின்னா எனக்கு என்ன ஜாப் கிடைக்கணும் எனக்கு என்னோடய லைஃப்பில் எது பெட்டராக இருக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணி இங்கே ஜாயின் பண்ணேன் அதுவே கிடச்சிது இங்கே ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொருத்தங்களுடைய ரிசல்ட் எப்படி இருக்கணும் அவங்களுடைய அவுட்புட் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த சக்தி அகாடமி அதுக்கு அந்த ரிசல்ட் நல்லா வரணுங்கிறதுக்கோசரம் என்ன அவுட்புட் கொடுக்க முடியுமோ என்ன எஃபெக்டிவ் பண்ண முடியுமோ எல்லாமே போடுறாங்க யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து நான் கண்டிப்பாக ஒரு ஜாப் கவர்மெண்ட் ஜாப் வாங்கணும் பேங்கில் போகணும் இன்சூரன்ஸில் ஜாப் கிடைக்கணும் ரயில்வேயில் போகணும் எஸ்எஸ்ஐயில் ஜாப் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க இங்கே ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்குண்டான ரிசல்ட்டுங்கிறது 100% இருக்கும் ஏன் நான் கேட்க சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் என்ன அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் உண்மையால் இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஒரு லேடராக அதுக்குண்டான ஸ்டெப்பு எல்லாத்தையும் இங்கே எடுத்து உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க முக்கியமாக சக்தி அகாடமியுடைய ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நான் நிறைய விஷயங்களை சொல்லுவேன் ஏன் அப்படின்னா அதை நான் ரியலாக ஃபீல் பண்ணியிருக்கேன் அப்படி என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாமில் கிளியர் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஒரு 3 திங்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா அக்யூரசி ஃபாஸ்ட் அண்ட் கன்சிஸ்டன்சி ஸ்பீட் மேத்ஸ் கான்ஃபிடன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸசைஸ் இந்தமாரி எக்ஸசைஸ்லாம் கொடுக்குறாங்க அப்போ இதுக்காக இது எப்படி இம்ப்ரூவ் ஆகுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ரெகுலராக அதை ப்ராக்டிஸ் பண்ண நம்மளுடைய ஸ்பீடு இம்ப்ரூவ் ஆயிருக்கு அதுக்காக ஸ்பீட் மேக்ஸ் தனியாக மைண்ட் கால்குலேஷன் தனியாக அந்த ஸ்பீடு இம்ப்ரூவ் ஆனதுக்கப்புறமா நம்ம எவ்வளோ ஸ்பீடாக போட்டால் மட்டும் பார்த்தாதான் அதுக்குண்டான அக்யூரசி இருக்கணும் அந்த அக்யூரசி வேணும் அப்படிங்கிறதுக்கோசரம் மைண்ட் கால்குலேஷன் கான்சன்ட்ரேஷன் எக்ஸசைஸ் கொடுக்குறாங்க அப்போ இதை நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா ஒரு விஷயம் பண்ணும்போது தப்பு இல்லாமல் கரெக்டாக பண்ணுறோம் அப்படி தப்பு இல்லாமல் கரெக்டாக பண்ணால் மட்டும் போதாது அதை வந்து நம்ம ரெகுலராக அதை நம்ம லைஃப்பில் கண்டினியூ ஆகணும் அப்படின்னா அந்த கன்சிஸ்டன்சி இருக்கும் அதுக்கு ரெகுலர் ப்ரிப்பரேஷன் இருக்கும் அப்போ நம்ம கோர்ஸ் முடிகிற வரைக்குமே அதுக்குன்னா ரெகுலர் ப்ரிப்பரேஷன் கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது இவங்க ரெகுலராக கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இதை உங்களுக்கும் நீங்கள் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா இந்த சக்தி அகாடமியில் ஜாயின் பண்ணுங்கள் நீங்கள் உங்களுக்கு உண்டான கோல் என்னவோ உங்களுடைய அச்சீவ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு ஷார்ட் டேர்ம் பீரியடில் நீங்கள் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா இங்கே ஜாயின் பண்ணலாம் ஆக்சுவலாக என்னுடைய இன்டர்வியூ மொமெண்ட் அப்படிங்கிறது என்னுடைய லைஃப்பில் மறக்க முடியாது நான் நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கிறேன் அதில் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்டர்வியூவில் என்னென்னலாம் பண்ணலாம் என்னென்ன நம்ம ட்ரெஸ்ஸிங் கோட் எப்படி இருக்கும் நம்மளோட வே ஆஃப் ஆன்சர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஃபுல் கிளாரிஃபிகேஷன் ஃபுல் டீட்டெயில்ஸ் கிளாஸ் வந்து தனியாக கண்டக்ட் பண்ணி கொடுக்குறாங்க இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டக்ளஸ் சார்னு ஒருத்தர் கிளாஸ் எடுத்தார் அவர் எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அப்போ நம்மளோட லைஃப்பில் அதாவது ஒவ்வொரு இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போதும் அந்த இன்டர்வியூ பேனல் மெம்பர்ஸ்கிட்ட நம்ம எப்படி நம்மளுடைய பிஹேவியர் எப்படி இருக்கணும் வே ஆஃப் ஆன்சர் எப்படி இருக்கணும் அவங்ககிட்ட ஒபே பண்ணுற அவங்க கொடுக்குற அந்த ஸ்மைலிங் ஃபேஸோட ஆன்சர் பண்ணுறது அப்படிங்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் உள்ள என்ட்ரி ஆனதுலேருந்து இன்டர்வியூ பேனலுக்குள்ள இன்டர்வியூ ரூம்குள்ள வந்து என்ட்ரி ஆனதுலேருந்து இன்டர்வியூ முடிச்சு வெளியில் வர வரைக்கும் எப்படி எப்படிலாம் பண்ணலாம் எப்படிலாம் ஆன்சர் பண்ணலாம் இன்கேஸ் நமக்கு ஒரு எல்லா விஷயமும் தெரிஞ்சதுன்னு சொல்ல முடியாது சில விஷயங்கள் தெரியாமல் கூட இருக்கும் அப்படி தெரியாத விஷயத்தை நம்ம எப்படி அவங்ககிட்ட பொலைட்டாக ஆன்சரை தெரியலங்கிறது சொல்லலாம் அப்படிங்கிறது முதற்கொண்டு எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக சொல்லலாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதாவது ரொம்ப பர்ஃபெக்டாக ஒரு இன்டர்வியூ கிளாஸ் எப்படி பண்ணணுமோ அது மாரி பண்ணுறாங்க நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ 3 மந்த்துக்கு கரண்ட் அஃபேர்ஸ் ஒன்றா டவுன்லோட் பண்ணி படிக்கிறதோ அல்லது 6 மந்த்தோ அல்லது 1 இயரோ ஒரே பல்காக எல்லாத்தையும் ஒரே 1 மந்த்லேயோ 1 வீக்லேயோ படிக்கிறோம் அப்படின்னா அது கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல் கிடையாது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஒருத்தர் இருக்கும் ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னா அது ரெகுலராக ப்ரிப்பேர் பண்ணணும் கரண்ட்டில் என்ன நடக்குதோ அப்போ தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் நம்ம மைண்டில் இருக்கும் எக்ஸாமில் நம்மளுடைய அவுட்புட் கரெக்டாக வரும் இங்கே அதுக்குண்டான கிளாஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலராக ஒவ்வொரு நாளும் கிளாஸஸ்லேயே எக்ஸ்ட்ராவாக 1 ஹவர் கரண்ட் அஃபேர்ஸ்னு ஒதுக்கிறாங்க அந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம மைண்டில் எப்படி ஃபிக்ஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்கோசரம் டெய்லியில் கான்சன்ட்ரேஷன் எக்ஸசைஸ் கொடுத்து அதை நம்ம ஒரு விசுவலாக எப்படி கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லி கொடுக்கணுமோ அதே மாதிரி கிளாஸஸ் சொல்லி கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் வீக்லி ஒன்ஸ் அதை ரிவைஸ் பண்ணி கொடுத்துறாங்க அப்போ என்ன ஆகும் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸில் இப்போ 40 கொஸ்டின்ஸ் இருக்குதுன்னா 40 கொஸ்டின்ஸில் நமக்கு மினிமம் 38 to 39 கொஸ்டினாவது ஆன்சர் பண்ண முடியும் அந்த அளவுக்கு நமக்கு ரிசல்ட் வரணும் அப்படிங்கிறதுக்கோசரம் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க அதாவது நிறைய பேர்த்துக்கு பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாம்னாவே ஒரு பயம் இருக்கும் ஏன்னா எனக்கும் அப்படி அதுக்கு முன்னே இருந்தது ஆனால் அந்த பயத்தை போக்கணும் அப்படின்னா
எப்போ நமக்கு ஒரு பயம் வரும், பயங்கிறது நமக்கு ஒரு விஷயத்தில் தெரியலைனாவோ அல்லது தப்பு பண்ணாவோ வரும். அப்போ தப்பு பண்ணாமல் எல்லா விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த எக்ஸாம் அட்டன் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபோக்கஸ்டாக அட்டன் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக பயம் வராது. அப்போ அதுமாதிரி ஃபோக்கஸ்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் நமக்கு நிறையா விஷயங்கள், அதாவது ரெகுலராக அட்டன் பண்ணுற கிளாஸஸ் அன்னன்னைக்கு ஒர்க் அவுட் பண்ணிட்டு அதுக்குள்ள டாபிக் வேஸ்ட் டெஸ்ட்டு, செக்ஷன் வேஸ்ட் டெஸ்ட்டு, ஃபுல் லென்த் டெஸ்ட்டு இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு என்னென்னா எல்லா டாப்பிக்லேயும் எல்லா செக்ஷன்லையும் நல்லா கிளியராக தரவாயிருவோம். அதுக்கப்புறம் நம்ம ஃபுல் லென்த் டெஸ்ட் இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம சத்ய அகாடமியில் ரெகுலராக டெய்லி பார்த்தோம் அப்படின்னா டாபிக் வேஸ்ட் டெஸ்ட் இருக்குது, வீக்லி ஒன்ஸ் செக்ஷன் வேஸ்ட் டெஸ்ட் இருக்குது, மந்த்லி ஒன்ஸ் ஃபுல் லென்த் டெஸ்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் டெஸ்ட் நிறையா டெஸ்ட் இருக்குது. இதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணாவே போதும், 3 மந்த் கோர்ஸ் முடியும் போது கண்டிப்பாக நீங்கள் எந்த எக்ஸாம் எழுதினாலும் கண்டிப்பாக 100% சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு ஒரே ஒரு விஷயம், உங்களுடைய டெடிக்கேஷன் மட்டும்தான்.